சென்னையில் அறநிலையத்துறை சார்பில் வள்ளலார் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பேசும்போது, மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் சிலர் இது ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு என்கிறார்கள். ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல திமுக. எனது பேச்சின் முன்பகுதி பின்பகுதியை வெட்டி ஒட்டி திரித்து அவதூறு கிளப்பவும் வாய்ப்புள்ளது. ஆன்மீகத்தை அரசியல் சுயநலம் உயர்வு தாழ்வு கற்பிக்க மட்டுமே பயன்படுத்துவதற்கு எதிரானதுதான் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி. தமிழ் மண்ணின் சமய பண்பாட்டை அறிந்து செயல்படுபவர்கள் இதனை நன்கு உணர்வார்கள். கோட்டைக்கு வருவதை விட கோவிலுக்கு அதிகம் செல்பவர்தான் அமைச்சர் சேகர்பாபு. அறப்பணிகள் எல்லாம் முறையாக நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் சேகர்பாபு அதிக நேரம் செலவிடுகிறார். ஒரு நாளைக்கு 3 ஊர்களில் உள்ள கோவில்களுக்கும் சென்று வருவார். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு, வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கும் பணி விரைவில் துவங்கும் என பேசினார். காரைக்காலில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1 மற்றும் 2 ஆகிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழிசை பேசியதாவது, உலகத்தில் நீதி வலுவாமல் இருந்த நாடு தமிழ் நாடு என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நடுநிலை தவறாத தராசை போல நீதித்துறை இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார். இன்று உலகம் முழுவதும் நீதித்துறைக்கு இருக்கும் சின்னம் துலாக்கோல் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீதி வலுவாமல் இருக்கும் துலாக்கோல் போல் நீதித்துறை இருக்க வேண்டும் என்று மற்ற நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார் என்பது சிறப்பு. மறுநீதி சோழனை போல நீதி வழங்கிய மன்னர்கள் தமிழகத்தில் இருந்துள்ளனர். ஆனால் தமிழகத்தில் மனு என்ற பெயரை கேட்டாலே பலருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. எளியவர்களுக்கு சிறப்பான சட்ட ஆலோசனைகள் கிடைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். எளியவர்கள் என்பதற்காக அவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு விடக்கூடாது. அதே போல நீதி விரைவாக வழங்கப்பட வேண்டும் என கூறினார். சேலத்தில் அமமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசும்போது, திமுக ஆட்சி மெத்தனமாக நடந்து வருகிறது. அதிமுக திட்டப்பணிகளை திறந்து வைத்து வருகிறார்கள். பெரிய திட்டம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. நாங்கள் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், அதை திறந்து வைத்துள்ளனர். சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம், அதையும் திறந்து வைத்து வருகிறார்கள். முடிவுற்ற பணிகளைத்தான் திறந்து வைக்கிறார்கள், பாலங்களை திறந்து வைக்கிறார்கள். ஆனால் கோவையில் 133 வேலைகளுக்கு 11 முறை டெண்டர் அறிவித்துள்ளனர். ஆனால் யாரும் டெண்டர் எடுக்க முன்வரவில்லை. காரணம், கமிஷன் அதிகமாக கேட்பதாக தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சியில் பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளது. 2021 பொதுத் தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக எதையும் நிறைவேற்றவில்லை. மின்கட்டணம் உயர்த்தியிருக்கிறார்கள். 50% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி 100% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடைகளுக்கும் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்வோம் என தெரிவித்திருந்தனர். ஆனால் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் காவிரி பிரச்சனையில் பார்லிமெண்டில் குரல் கொடுத்து போராடினோம். ஆனால் திமுகவினர் நீட் தேர்வுக்கு எந்த குரலும் தெரிவிக்கவில்லை என கூறினார். கருணாநிதி நினைவிடம் அருகே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு முதல்கட்ட அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளதால் நினைவு சின்னத்தை பார்வையிட வரக்கூடிய பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. சுனாமி, புயல் போன்ற பேரிடர் காலங்களில் அங்கிருந்து வெளியேறுவதற்கான பாதுகாப்புகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மத்திய அரசு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளது. திருமாவளவன், சீமான் இருவரும் தேச துரோகிகள் என்றும் அவர்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் அக்டோபர் 11 திருமாவளவன் நடத்தவுள்ள மனித சங்கிலிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது. மனித சங்கிலிக்கு அனுமதி வழங்கினால் 1991 நடந்தது இப்போதும் நடைபெறும். விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அளித்ததால் 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதை முதல்வர் ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பயங்கரவாதிகளின் கைகூலி திருமாவளவன், அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருமாவளவன், சீமான் இருவரும் தேச துரோகிகள், இதனால் இருவரும் கைது செய்யப்பட வேண்டும். புதுச்சேரியில் அக்டோபர் 2 RSS ஊர்வலம் அமைதியாக நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் RSS ஊர்வலம் நீதிமன்றம் அனுமதி அளித்தும் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். தமிழக DGP PFIக்கு ஆதரவாகவும் திருமாவளவனுக்கு சாதகமாகவும் பேசியது துரதிருஷ்டவசமானது. காலை உணவு திட்டம், தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள திட்டம், இத்திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக கருத்து தெரிவிக்கிறார்கள் திருடர்கள் திமுக. ராஜராஜ சோழன் எங்கே மசூதி சர்ச்சு கட்டினார் என வெற்றிமாறன் விளக்க வேண்டும். ராஜராஜ சோழன் 100% இந்து மதம் தான் என கூறினார். இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூரில் கடந்த 2017 முதல் கட்டப்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை 247 ஏக்கர் பரப்பளவில் 1470 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் 18 சிறப்பு பிரிவுகள், 17 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவுகள், 18 சிறப்பு ஆபரேஷன் தியேட்டர்கள், 750 படுக்கைகள், 64 ICU படுக்கைகளுடன் கூடிய அதிநவீன மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டுள்ளது. பின்னர் 3,650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மோடி கூறும்போது, கடந்த 8 ஆண்டுகளில்
நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் சென்றடைய நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இமாச்சலின் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை குறைந்த விலையில் மருத்துவ சேவையை அதிகரிப்பது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை பசுமை மருத்துவமனையாக அறியப்படும். ஒரு மத்திய பல்கலைக்கழகம், ஒரு ஐஐடி, ஒரு ஐஐஎம் மற்றும் தற்போது பிலாஸ்பூர் எய்ம்ஸ் இமாச்சலுக்கு பெருமை சேர்க்கும். இமாச்சலில் நாம் ஊக்குவிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான துறை மருத்துவ சுற்றுலா. உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் இந்தியாவுக்கு வரும்போது உலகத்தரம் வாய்ந்த சுகாதார வசதிகள் மற்றும் ஆரோக்கியமான சூழலுடன் முழுமையான சிகிச்சைக்காக இமாச்சலத்திற்கு வர வேண்டும் என கூறினார். கொரோனா ஊரடங்கால் 2 ஆண்டுகளாக அமலில் இருந்த தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட சூழலில் இந்த தசரா கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. வட மாநிலங்களில் தசரா கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக ராவணன் தகன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கான ஆயிரக்கணக்கானோர் குவிந்து விடுவது வழக்கம். பீகாரில் பாட்னா நகரில் உள்ள காந்தி மைதானத்தில் ராவணன் தகன நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்தரகாண்டின் டெஹ்ராடூனின் நகரில் உள்ள பரேட் மைதானத்தில் ராவணன் உருவ பொம்மைக்கு தீ வைத்து தகனம் செய்யும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதேபோல பஞ்சாபில் லூதியானா நகரிலும் லடாக்கில் லே நகரிலும் ராவணன் தகனம் செய்யும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. டெல்லி செங்கோட்டை மைதானத்தில் ராவணன், கும்பகர்ணன் மற்றும் மேகநாத்தின் உருவ பொம்மைகள் பல அடி உயரத்திற்கு நிறுவப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. முதலமைச்சர் கெஜ்ரிவால் மற்றும் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.